ये ना सोले ना मो सीकर मा सोले ये निक ऋषि को दुर्गा को काली कोयल कल्याण अम्मा मधु पोयर का माँ अपर्णा पोच इन्ने के ये लाभ सेता ये न सोल रहने यारे यार अकल्याण न पन्दर्द न इध नडक कवे कोड़ा द अपो अपो मधु सोने दला वुन मदा நீங்க எல்லாரும் சேர்ந்து அவள பழி வாங்குறீங்க அப்போ அவளோட கோபம் நியாயமானதா நம்ம வீட்டு உப்ப தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்றதுக்கு அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு அவள அவசரப்படாதீங்கம்மா நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்குதாம்மா ऋषियों दुर्गा उन्हें कल्याण पन्नो, आप अदा ना मुकुट में तो क्या यंत्र प्रचने इलामा नाला पड़िया हर को। अत्ते। एक वैला कारी के कल्याण पन्नी कुड़ कवा, ना जीप्लो कष्ट पट्टे, ये पायन को सत्त सेते बच्चर का। आधा बिड़े, अंदर दुर्गा वे। ना ये वाला नंबर है, ये नहीं ये माती टाले, ना ये वाला वो ये दरिंगले, दांडन ने कुड़त कुड़ मन्निच बिट्टर के, हाँ ना ये ने कुत्रोगम पढ़ना वंगले, ना मन्निच देख कड़े गाधे, हाँ अब लग को ना दा, ये आत्रं तेरो, अत्ते, 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 अत्ते आता कोमा बोर द पाता येर क्रोमा बाहे मार क निंगे बेरे यिवलो अमेजी हरकिंगे वांगा नी यदि आदे सुरी समाधन बर्तला वांगा वांगा
இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. இதான் நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி நாய் செத்த நமக்கு என்ன, நரி செத்த நமக்கு என்ன? ஒரேடியா பொங்குறாளுங்க இவளுங்க, நல்லவளுகளா கெட்டவளுகளான்னு ஒண்ணுமே புரியலையே. போய் முட்டி மோதிட்டு வரட்டும், அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட போடுவோம். வாசவர் என்ன காணும, ஏன் அவளை லேட் பண்றாரு? சரி ஒரு ஃபோன் அடிச்சு பார்ப்போம். பாஸ், ஏன் இவ்வளவு லேட்டு, எப்போ வருவீங்க? ஹலோ, யார் நீங்க? ரிஷி சார் எங்க? ரிஷியோட பொண்டாட்டி பேசுறேன்டா. என்னடா சத்தத்தையே காணும்? நான் தான் The great Chitra Deviyoda marumaga Madhumita pesura. Unakku enna venum? Madhu, Rishi sir enga irukkaru? Avar en kooda badrama sandoshama irukkaru. Vara vendiya nerathukku correct ah varuvaar. Nee aaga vendiya velaiya paar. Madhu, na solradha konjam kelu madhu. Rishi sir mattum inga varalena ellame thappa aidum madhu. Eduva irundhal nerla vandhu pesikalam madhu. எதிரா தப்பாயிடும், இது தப்பாயிடும். ஏண்டா நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ரிஷிய எனக்கு கிடைக்க விடாம பண்றதுக்கு பிளான் பண்றது நடக்காம போயிடுமா? உங்க மொத்த பிளானும் எனக்கு தெரியும்டா. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ரிஷி வரமாட்டான். அவனை நான் யாருக்கும் தெரியாம சேஃபான இடத்துல வச்சிருக்கேன். என்னடா சவுண்டே காணும்? கட்டி போட்டு வச்சிருந்தவ நான் எப்படி தப்பிச்சேன்? ரிஷிய எப்படி தூக்குனேன்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? மரியாதையா வெளியே போயிடுங்க, அடிச்சு மூஞ்சி கிச்சல உடைச்சிருவோம். போங்கடா, நிறுத்துறா. என்னடா பேசிக்கிட்டு நிக்கிறீங்க?
வாங்கம்மா, மத்ததெல்லாம் நம்ம இடத்துல போய் பேசிக்கலாம். வாங்கம்மா வாங்க. அப்படியே நில்லுடி. ஏய் போங்கடா. என்னடி லண்டன் காரி, அதுக்குள்ள தனியா ஆள் செட் பண்ணி வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சியா? பிசினஸ்ல வேணா நீ பெரிய புள்ளியா இருக்கலாம், ஆனா மத்த விஷயத்துல இங்க எல்லாமே நான் தாண்டி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏய் விடுங்கடா, டேய் விடுங்கடா. மது, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏய் விடுங்கடா. ஏய் எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? ஒருத்தர் கூட உயிரோட விட மாட்டேன். இந்த வீட்டோட மருமகளா நான் இருக்கிறப்போ அப்படி எல்லாம் நடக்க விட்டுருவேனா? முதல்ல உன்னை கொல்லணும், அத பொறுமையா பாத்துக்கிறேன். இப்போதைக்கு கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான் என் முதல் வேலை. அது இனி உன்னால முடியாது. ஏன்னா ரிஷி இங்கிருந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவனை நான் பாத்துக்கிறேன். ஓ மேல உள்ள கோபத்துக்கு உன்னை இங்கே சுட்டு பொசிக்கிறோம். ஆனா அவ்வளவு ஈஸியா அவனை கொன்னுட்டான், எந்த கஷ்டமும் இல்லாம செத்து போயிடுவேன். உன்னை அப்படிலாம் விடக்கூடாது, அதனால உன்னை இங்க விட்டுட்டு போறேன். மீதி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய் இவ்ள நல்லா கட்டி போட்டு வாயில துணிய வச்சு அடைச்சிட்டு வாங்க. யாருக்கும் இவ இங்க இருக்கான்னு தெரியக்கூடாது. அதுமா ஏமா இவள இங்கே விட்டுட்டு வரணும்? இவளை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிடலாமா? மது நீ போகாத. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், அங்க பெரிய ஆபத்து இருக்கு. ஏய் போடி. ஏய் மது சொன்ன கேளு. மது டேய் விடுடா, கயிறு எடுத்துடா. ஏய் விடுங்க. மது மது சொன்ன கேளு. மது டேய் அந்த சேர எடுத்து போடுறா. ஏய் விடுங்கடா. ஐயோ கர்ரே
மது போகாத மது மச்சான் கயிறு எடுத்து கட்டுறா விடுங்கடா மது ஏய் விடுங்கடா சத்தம் போட்ட கொன்னுடுவான். மது, ரிஷி சாருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? ஏய், அடங்குடா. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். என் வருங்கால ஹஸ்பண்ட எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். வீணா டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்காத. दुर्गा இப்போ கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்டி. எப்படியாவது நீ தான் ரிஷி சார் இங்க அழைச்சிட்டு வரணும். ஆதா, ரிஷி சார் நல்லபடியா வந்து சேர்ந்தணும். அவருக்கு எந்த ஆபத்தும் நெருங்க கூடாது. நீதா கூட இருந்து காப்பாத்தணும் தாயே. அவருக்கும் எனக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இந்த ஜென்மத்திலேயாவது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்.